ஹே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆஸ்கரில் 95th இயர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்கன்னா 2 days பிஃபோர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் நம்ம இந்தியாவில் எப்படி ஃபேமஸுங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எலிஃபென்ட் இது டேரக்ட் யார் பார்த்தீங்கன்னா கார்த்திகி. அவங்க இதோட எப்படி சொல்லுது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃபிலிமு, அதிலே பார்த்தா அவார்டு அடிச்சிட்டாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எங்கே சொல்லுது தமிழ்நாட்டில் ஊட்டியில் தான் அவங்க இருக்காங்க. அதை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா முதுமலை ரிசர்வேஷன் அந்த ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைகர் ரிசர்வேஷனுக்கு ஃபேமஸ். ஆனால் பார்த்தா அங்கே எலிஃபென்ட்டை வச்சிருப்பாங்க. அந்த எலிஃபென்ட்ல என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு கூட்டமாக எலிஃபென்ட்லாம் போகல. அந்த எலிஃபென்ட்ல ஏதாவது ஒரு குட்டி யானை வந்து தப்பிச்சுன்னா பிரிஞ்சு வந்துட்டாலோ, இல்லை அது அம்மா பேரண்ட்ஸ் இறந்துட்டாலோ, இவங்க எடுத்துகிட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து இவங்க தான் அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. இப்போ அந்த வளர்க்குற ஒரு கதை ஒரு கப்பலோட இந்த ரெண்டு யானை குட்டி இருக்கும், அதோட கதை தான் இதில் இருக்குது ஃபுல்லாகவே. அது கிட்டத்தட்ட 41 minutes. நான் ஸ்டார்ட் ஆகும் 5 minutes, நான் 2 minutes எப்படி சொல்கிறேன் பாருங்களேன் இந்த கதையை. ஒன்றும் இல்லை, ஒரு இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள் தான், கப்புள் அவங்க பேர் தான் மொமன் அண்ட் பில்லி. அவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு, அது அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கொடுக்கும்போது உடம்பு சரியில்லை, ரொம்ப சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருந்தது. எல்லோரும் நினச்சாங்க இல்லை அது பிழைக்கவே பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொடுத்தோன்னே. இவங்களும் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே அது பிழைக்குமா பிழைக்காதான்னு நினச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க நம்பிக்கையோட அது நாங்கள் சொந்த புள்ள மாதிரி, ஏன்னா அவங்களோட இப்படி சொல்லுது அவங்களுக்கு இப்போ சன் வந்து இறந்துட்டார், அதனால் இவங்க அவங்க சொந்த பையன் மாதிரி நினச்சி வளர்த்தாங்க. அது இது அது சாப்பாடெலாம் போட்டு நல்லா வளர்ந்தாலும் அது நல்லா ஆரோக்கியமாக எப்படி இருந்தாலும் ஹெல்த்தியான ஒரு குட்டியான மாதிரி வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் இவங்க கூட நல்லா தான் லைஃப் போயினே தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இன்னொரு குட்டியான ஒன்று வந்தது. அது என்னன்னா இவங்க வந்து இல்லை இதையும் நீங்கள் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க, அதனால் இதையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இன்னொரு குட்டியான அதுமாதிரி பிரிஞ்சு வந்த யானையை இதையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு வளர்த்தாங்க. ஒரு யானை பேர் பார்த்தோன்னா ரகு, இன்னொரு பார்த்தா அம்முன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேசிக்காக இவங்களுக்கு ஒர்க்கே என்னென்னா அந்த யானையை நல்லா பார்த்துக்கணும், அதை குளிப்பாட்டி வாக்கிங் கூட்டு போயிட்டு அது கூட விளையாடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஒரு சோகமாக தான் முடிச்சிருப்பாங்க. இந்த குட்டி யானையில் ரெண்டு குட்டி யானையில் ஒரு குட்டி யானை வந்து அந்த ரகுன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களே அந்த யானை வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லேருந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து எடுத்துக்கிட்டு இவர் வந்து பெரிய யானையை வேறு யானையை வந்து கிருஷ்ணா ஒரு யானையை வந்து பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் இதில் ஆனால் அவங்க எப்படி சொல்லுது மனசு பிரிய முடியாமல் ஒரு கண் கலங்குற சூழ்நிலை தான் இருக்கும். அந்த குட்டி யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கை குழந்தை எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்க எங்கே கூட்டினு போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்கணெல்லாம் அவங்க எல்லாம் குச்சி ஒன்று வச்சிருப்பாங்களே, அந்த குச்சி குச்சி தான் நடந்து போகிற மாதிரி, அதை குழந்தை கை பிடிச்சி நடந்து போகிற மாதிரி அது கூட தான் நடந்து போவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது விளையாடுறதுக்கு குளிப்பாட்டுறது எல்லாம் அதை பற்றி ஃபுல்லாக தான் அந்த ஃபிலிமில் இருக்கும். உண்மையிலே எப்படி சொல்லுது ஒரு குழந்தை எப்படிலாம் பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி அந்த யானையை பார்த்துருப்பாங்க. உண்மையிலே எப்படி சொல்லுது ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே மனசு டச் ஆகிற அளவுக்கு எடுத்திருப்பாங்க அந்த ஃபிலிமை. உண்மையிலே 41 minutes பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோவாக போனோம். அது முதுமலை ரிசர்வேஷனில் அது ரிசர்வேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் என்டையராக நீங்கள் நம்ம அங்கே எப்படி சொல்லுது அங்கே நம்ம இருந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அந்த ஃபிலிமில். அந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். எப்படி சொல்லுது நம்ம இந்த மாதிரி லைஃப்லேருந்து அந்த மாதிரி லைஃப்குள்ளே எப்படி போனால் அந்த ஃபிலிம் அப்படியே எடுத்துன்னு வந்திருக்காங்க இந்த ஃபிலிமில். உண்மையிலே நல்லதான், அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான ஃபிலிம் தான் அது. இது வரையும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஃபிலிமில் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு என்ன தான் சந்தோஷத்தில் இந்த ஃபிலிம் முடிஞ்சாலும் ஆஸ்கர் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு சின்ன சோகம் இருக்குங்க ரியல் டைமில். ஏன்னா ரியல் டைம் ஸ்டோரி தான் இது. ரியல் டைமில் என்ன நடந்திருக்கு இப்போதைக்கு எல்லோரும் ஆஸ்கர் இவங்க ஜெயிச்சிட்டாங்களே சொல்லி நேரில் போய் இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க. ஆனால் இன்டர்வியூ எடுக்கும்போது தான் தெரிய வருது சிலது அவங்ககிட்ட அந்த இன்னொரு குட்டியான அந்த அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வந்து. அதனால் என்னென்னா அவங்க ரொம்ப மனசு உடஞ்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடியாக ஒரு சொந்த மகன் மாதிரி வளர்த்த ஒரு யானையை கொடுக்கும்போது எல்லோரும் ஒரு கஷ்டம் தானே. ஏன்னா குழந்தையிலேருந்து வளர்த்துட்டு ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது அந்த மனசை எப்படி சொல்லுது ஒரு கண் கலங்குற சீன் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களே பார்ப்பீங்க. இதுவரையும் நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது மாதிரி புது வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு பற்றி புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோ அதில் பண்ணுறேன். சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.